புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அறிவோ அல்லதிவோ ஸ்ரீ ஹரிவாசமோ. எம்பெருமானை நம் பெருமானை மத்தியமாவதி ராகத்தில் பூஜித்து இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9444. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். என் லைஃப்பில் நடந்த ஒரு சிறிய விஷயம் இது. எல்லோருக்குமே இந்த விஷயம் வந்து ஒரு பாடமாக இருக்கட்டும். நான் ஒரு சமீபத்தில் திருநெல்வேலிருந்து சென்னைக்கு வந்து ஒரு செகண்ட் ஏசி வந்து ட்ராவல் பண்ணுறேன் ட்ரெயினில். நான் உட்கார வேண்டிய சீட் வந்து நான் நம்பர் பார்க்காம ஆப்போசிட் சைடில் உட்காறேன். நான் ஆக்சுவலாக நான் எந்த சீட் எனக்கு அலோகேட் பண்ணப்பட்டதோ அங்கே ஒரு பிள்ளைத்தாச்சி பெண்ணும் அவங்க கணவரும் ஓவர் த டைம். ஆக்சுவலாக அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து ஒரு கண் சம்மந்தமாக ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது, ஒரு நியர் டு சம் ஸ்மால் சர்ஜரி. அப்படின்னும்பொழுது நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தேன். அப்போ அந்த மனிதர் கேட்டார், சார் எனக்கு லோயர் பெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார், எனக்கு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, சாரி சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நான் என்ன அசம்ஷன்னா அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு ஏற்கனவே லோயர் இருக்குது, இவர் நல்லா தான் இருக்க சின்ன பையன் தானே, மேலே ரெடி படுக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் சம் நான் தூங்கிட்டேன். திடீர்னு ஒரு 2 hours கழிச்சு லைட்லாம் போட்டு சலசலன்னு சவுண்ட் வந்து பார்த்தா அந்த பொண்ணு பிள்ளைதாச்சி பொண்ணு அந்த பர்த்துக்கு 4 பர்த் இருக்கும், மேலே இருக்க பர்த்துக்கு ஏறிட்டுருக்காங்க. ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நீங்கள் ஏமா அங்கே ஏறிக்கணுன்னா எனக்கு பர்த் லோயர் பர்த் எங்கள் ரெண்டு பேருக்கும் கிடையாதுன்னு சொன்னோன்னே ஐ ஃபெல்ட் வெரி பேட். நான் வந்து இந்த அர்த்தத்தில் சொல்லலாமா, உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து எனக்கு இருந்துட்டு போட்டுமெல்லாம் சொன்னேன். நார்மலாக இது மாதிரிலாம் வந்து பெண்கள் யாரோ கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள், ஐம் வெரி சாரி, நீங்கள் வந்து படுங்கன்னு சொன்னப்போ இல்லை சார் நான் ஏறிட்டேன், இட்ஸ் ஓகே நான் படுத்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என் படத்தில் நான் யார் படத்தில் படுத்துருக்கோன்னா அவர் வந்து மதுரையில் ஏறுறாரு. அவர் அப்புறம் என்னை வந்து எழுப்பிட்டு, சரி நீங்கள் எதுவுமே லோயர் தான், நான் அங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லி படுக்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் சொல்கிறாரு, வந்து ஒரு 5:30 எழுந்துச்சு, எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை, இந்த படுத்த இடத்துல ஏதோ பேய் இருக்க மாதிரி பிசா இருக்க மாதிரி ஃபீலு, அது தும்மலாக வந்துட்டுருக்கு, அவ்வளோ தூசி அந்த இடத்துல அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன். இந்த பெண்ணை நம்ம சங்கடப்படுத்த வச்சுட்டுமே அவர் பிள்ளைதாச்சு பண்ணணும். நான் வந்து ஒரு 2 hours தூங்குனதுக்கப்புறம் தூங்கிட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணு அங்கே தூங்கியிருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த பிள்ளைதாச்சி பொண்ணுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் லைஃபு, இது வேணால் நடந்திருக்கலாம். நான் தூங்கியிருந்தேன்னா ஒரு கால் வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். இடத்துல நம்ம சில தவறுகள் தெரிஞ்சு பண்ணக்கூடிய தவறுகளும் தெரியாமல் பண்ணக்கூடிய தப்புகளுமே கூட நமக்கும் பிரத்தியாருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எதுவுமே வந்து நம்ம தெரியாமலோ தெரிஞ்சோ பண்ண தவறுகளை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, காரணமின்றி காரியம் இல்லை. அப்போது நீங்கள் அடுத்த கட்டம் போகணும்னா இந்த இடத்துல சரணாகதின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடக்கப்போவது நன்மைக்கு, நடந்தவை அனைத்தும் நன்மைக்கு என்ற ஒரு விஷயந்தான் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். நீங்கள் அனைவரும் இதை உணர்ந்து அடுத்த கட்டம் பிரம்மாண்டமான வெற்றி பெற, அடுத்த கட்டம் நல்ல பெரிய லெவலுக்கு வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். இன்று ஒரு தகவல் பகுதியில் அதிசிறப்பான தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? பேசுறீங்க ஜோதிலட்சுமி. இப்போ இதில் வந்து கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பிறந்திருப்பாங்களே உலகத்துலம்மா, இதே நட்சத்திரம் இதே பாதத்தில் யார் சார்? கிறிஸ்டியன்ஸும் பிறந்திருப்பாங்க இல்லையா, முஸ்லீம்ஸும் பிறந்திருப்பாங்க இல்லையாம்மா?
இல்லம்மா, அவங்களாம் எந்த சாமி கும்பிடுவாங்க? சோ நம்ம வந்து காலையில வந்து 7 மணிக்கு வந்து கேக்குறேன் சார். என்ன நட்சத்திரம் பார்த்து சாமி கும்பிடுறது எனக்கு பொறுத்த தவறான அணுகுமுறை. அப்ப இந்த உலகத்துல வந்து பறக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு நட்சத்திரம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் அந்த சாமியை கும்பிடுறோம், நம்ம மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னா மத்தவங்க நல்லா இல்லையான்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமா? அப்படிலாம் கிடையாதும்மா. ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாகவே பர்த்டே வந்து சில விஷயங்கள் ஒத்துப்போகும். நான் என்னை பொறுத்தவரைக்கும் என்னோடய ரிசர்ச்சில் சிலருக்கு வந்து முஸ்லீம்ஸ் வந்து பெரிய ஃபேவரலாக இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் முஸ்லீம்னா அது எல்லாருக்கும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுன்றது ஆகாது, எல்லாருக்கும் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸுன்றது ஆகாது. அதுபோல் வந்து ஒரு பை பர்த்டே சில விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ நீங்கள் வந்து யூ ஷுட் பி சீரியஸ். உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் மாறினா இந்த பறவைகளை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது சரித்ததை வந்து உரமாக்குகின்றது, அதை சரிக்காதை வந்து மரமாக்குகின்றதுன்னு ஒரு விஷயம் உண்டு. பறவைகளுக்கு நிறைய உணவு கொடுங்க. பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். பி சீரியஸ். வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து நரேந்திரன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். வாங்க, ஏற்கனவே பேசிருக்கீங்க சார். சார் வணக்கம் சார். நரேந்திரன் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஆமா ஆமா, சிறப்பா இருக்கு ஐயா. சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் அதிகமா இருக்கு சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து வடக்கு பார்த்த வீடுலதான் இருக்கு. இப்ப கடன் அதிகமா இருக்காதான உங்க கேள்வி? கடன் அதிகமா இருக்கு சார். இன்னும் கடன் எச்சாயிட்டே இருக்குது. உங்க குலதெய்வம் என்ன சார்? வருமானங்கள் பத்த மாட்டேங்குது. குலதெய்வம் என்ன? குலதெய்வம் ஐயனாரு சார். எங்க இருக்கு மதுரை? ஐயனாரு சார். எங்க இருக்கு ஐயனார்? எங்க இருக்கு? மதுரைங்க சார், ஆண்டாள்புரம் சார். ஓகே. நம்பர் ஒன்னு வந்து ஐயா, உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அம்மா அப்பா பக்கத்துலயே தாங்க சார் இருக்காங்க. அம்மா அப்பா வீட்டு பக்கத்துல இருக்கனால இந்த பிரச்சனை இல்ல. ஒட்டுக்கா இருக்கணுமா என்னன்னு புரியல, ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. ஒரு வருஷம் அம்மா அப்பா பக்கத்துல இருக்காங்கன்னா உங்க கூட இருக்காங்களா, அவங்க தனியா இருக்காங்களா? என்ன தனியா இருக்காங்க சார். அவங்க சொந்த வீடு சார். வாடகை வீட்டுல நாங்க தனியா இருக்கோம். ஒய்ஃபு நானும் பையன் தனியா இருக்கோம். ஏன் நீங்க தனியா இருக்கீங்க? ஆரம்பத்துல சார் கொஞ்சம் ஒட்டுக்கா இருக்கும் போது கொஞ்சம் அப்பாவுக்கு எனக்கும் சண்டை ரொம்ப வந்தது. நரேந்திரன் தள்ளி இருந்து நரேந்திரன் சொல்லுங்க. நீங்க வந்து புண்ணியம் தேட எந்த இடத்துக்கு போனா, 8000 இடத்துக்கு போனா போலாம். பாவத்தை தொலைக்கணும், 8000 இடங்களுக்கு போனா போலாம். ஆனால் புண்ணியம் வந்து ஒரே இடத்துல கிடைக்குன்னா பெத்த அம்மா அப்பா நல்லபடியா பாத்துக்கிட்டாதான் ஐயா. நீங்க வந்து உங்க பாவத்தை தொலைக்க நீங்க காசி போங்க, ராமேஸ்வரம் போங்க, திருச்செந்தூர் போங்க, அது வந்து ஒரு பர்சனல் இது. ஆனா புண்ணியம் வரணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்னா அது உங்க அம்மா அப்பா தான் இருக்கு ஐயா. இது வடக்கு கிழக்கெல்லாம் பேசி கன்ஃபியூஸ் பண்ணாம உங்க அம்மா அப்பாவுக்கு அடங்கி சேர்ந்து இருக்க வழி பாருங்க. பெத்த தாயும் தகப்பனும் கண்ணீர் விட்டு பிள்ளை இருந்து தான் கூட இல்லைன்னு ஒரு கண்ணீர் விட்டானா எந்த குடும்பமும் சரியா இருக்காதுயா. ஸோ நம்பர் டூ, நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க அம்மா அப்பா தான் கடவுள். இந்த வடக்கு கிழக்குன்றதை விட்டுட்டு அம்மா அப்பா நல்லா பாத்துங்க. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், ராம்நாள்ல இருந்து அரசி பேசுறேன். அரசி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அரசி வணக்கம், வாழ்க்கணும்னு சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அமோகம் சிறப்புமா, சொல்லுங்கம்மா. சார் நான் ரெண்டு பேரும் உங்கள்ட்ட பேசியிருக்கேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ தான் கால் பண்ணுறேன். என்னோட கேள்வி சார், அப்பா அப்பா பூர்வீக வீடு, அதான் அஞ்சு பேர் தானே மொத்தம் அஞ்சு பேர் தானே சொல்லியிருக்கேன். தங்கச்சியோட சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டா. அதான் அந்த வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சுட்டு நான் மட்டும்தான், பெண்களோட எண்ணிக்கை கம்மி, ஆண்களோட எண்ணிக்கை அதிகம், அந்த வீட்டுல இருக்கலாமா கூடாது? அரசு நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க அப்பா அந்த வீடு குடுக்கறாங்க, நான் வச்சுக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க. அஞ்சு பேரும் ஆறு பேரும் நீங்க கூட பண்ணுவாங்க? கேட்க மாட்டேங்கிறார் சார். அவர் அங்கேயே தான் இருக்காரு. அம்மா நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சொல்றது உங்க அப்பா எப்படி கேட்பாருமா? ஸ்ரீராம ஜெயம் என்கிற விஷயத்தை டெய்லி காலைல எழுந்ததுக்கு அப்புறம் 9 முறை எழுதுங்கம்மா. உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்குமா? ஏற்கனவே உத்தரகோசம் அங்கே நான் உங்களுக்கு போக சொல்லியிருப்பேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட தொடர்புடைய விஷயம் உவரி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் வந்து பொதுவாக பௌர்ணமியில வழிபாடு பண்ணுங்க. ராமேஸ்வரம் காலைல, உவரி வந்து சாயந்தரம், இரவு வந்து திருச்செந்தூர் தங்குங்க. உங்க லைஃப்ல பிரம்மாண்டமான மாற்றம் வரும். அந்த உங்க லைஃப்ல ஜெயம் உண்டாக அந்த ராமர் துணை நிற்பார். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார் தெய்வ திருப்பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக்கச்சக்கமா எண்ணில் அடங்காதவை சார். அவ்வளவு இருந்தும் கூட நீங்க ஏன் குறிப்பா ஸ்ரீராம ஜெயத்தை எழுதணும் அப்படின்னு சொல்றீங்க? சரி, இது நான் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. இது மகாபெரியவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது அந்த மகான் அந்த காமாட்சியோட பையன் காஞ்சி மகாபெரியவர் சொன்னது. பொதுவாக ராமஜெயம் எழுதும்போது பேசும் அந்த ஸ்ரீராமஜெயம் சொல்லும் பொழுதும்
உடனே நம்ம கூட ஒருத்தர் நிற்பதாக ஐதீகம். இது விஷயம் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும். அது யாருன்னா அனுமன். அனுமன்றது வந்து யாருன்னா சிவனோட அம்சம். அப்போ அனுமன் வந்து நிற்கிறாருன்னா இப்போ சிவன் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம். சிவன் வந்துட்டார்னா பார்வதி தேவி சிவனோட தான் இருப்பாங்க. சிவனும் பார்வதியும் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் முருகரும் பிள்ளையாருன்னா ரெண்டு பேரும் நம்ம கூட வந்துடுவாங்க. அப்போ சிவ குடும்பம் ஒரு இடத்துல இருக்குது, சிவ குடும்பம் கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஹாப்பியாக இருக்க இடத்துல மகாலட்சுமி இருப்பா, சந்தோஷம் இருக்க இடத்துல மகாலட்சுமி இருப்பா. மகாலட்சுமி இருக்காருனா பெருமாளுக்கு தனியானவர் இல்லை, அப்போ பெருமாளும் வந்துடுவார், அப்போ சகல ஐஸ்வர்யங்களும் வந்துடும். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். நம்பர் ரெண்டு, ஜெயம்னு எழுதும்போது நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் உங்களை அறியாமலே வந்து ஒரு நேர்மறை சிந்தனைக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ஸ்ரீராமஜெயம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ரீராமஜெயம் எழுத சொன்னால் ஒரு நோட்டு எழுதுனதுக்கப்புறம் நான் அந்த நோட்டை என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. எத்தனை முறை எழுதணும், அப்புறம் வந்து எவ்வளோ நாள் எழுதணும், இது போன்ற கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த ஸ்ரீராமஜெயம் உதவிகரமாக இருக்காது. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஸ்ரீராமஜெயம் எழுது, 9 முறை எழுதுனா வித்தவுட் எந்த வித ஒரு எதிர் கேள்வியும் இல்லாமல் வித்தவுட் ஹெசிடேஷன் ஒருத்தவங்க வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 100% வந்து மகாபெரியவர் சொன்ன விஷயம் நடக்கும். என் லைஃப்பில் அது நடந்திருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சக்கணக்கான பேர் அந்த ஸ்ரீராமஜெயம்ன்ற ஒரு விஷயம் எழுத வச்சுருக்கேன். அது வந்து 9, 3, 7, 108 விஷயம் கிடையாது. அதுக்காக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். 9 ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ ஸ்ரீராமஜெயம் எழுதி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து தோங்குறீங்கன்னா, ஒன்று வந்து அந்த இடத்துல அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கடவுள்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நம்ம வணங்குற கடவுளால். நம்பர் 2, டெக்னிக்கலாகவே உங்கள் மனசு ரீதியாகவே நீங்கள் பாசிட்டிவிட்டி மோடுக்கு போய்ட்றீங்கன்றதுனால உங்கள் லைஃப்பில் இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும் இப்பொழுதை விட என்பதை என்னால் அடித்து உறுதியாக சொல்ல முடியும். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம் அதை நம்பிய பேருக்கு ஏது பயம்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்போ எங்களுக்கு தெளிவாக புரியுது சார். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தேன்மணி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம், வாங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் சத்தமா அழுத்தமா பேசுங்க சார். எனக்கு உடம்புக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கு சார். எங்க வீட்டுக்கு நேரம் வாசல், அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேக்குறேன். புக் தெரியும் சார். இப்ப வாசல் மூடிடணுமா? அப்ப 4 பக்கமும் வாசல் மூடிட்டா எப்படி வருவீங்க? இல்லைங்க சார், நீங்க பெண் மகாலட்சுமிமா, நீங்க தூக்கி கொண்டாட வேண்டிய ஆளு. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாததுக்கு வாசல் காரணமானா நிச்சயமா வாசல் காரணம் கிடையாதுமா. வாசல், அதாவது வாசல் காரணம் இல்லைன்னா நான் வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயம் சொல்லலை. வாசல் காரணம்னு நீங்கள் நம்புகிற விஷயம் வந்து உங்களுக்கு உடம்புல நோயை கொடுக்கும். தப்பான வாசல் இருக்கவங்க எல்லாம் இறந்து போய்ட்றாங்களா, சங்கடப்படுறாங்களா? அப்போ அதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இப்போ நான் 2006 வந்து ஒரு புது வீடுக்கு போகிறேன், சொந்த வீடுக்கு. நான் அடுத்து வந்து அடுத்த கட்டம் போயிட்டேன் அப்படின்னும் போது ஒரு வீடு மாறணும் 2010 பிளான் பண்ணுறேன். 2020 தான் சாத்தியமாகுதுமா, 2019 December 25 தான் சாத்தியமாகுது. அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலம் தான்மா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் வந்து பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சிப்பி கிடைக்கலாமா? பொறுமை இருந்தால் முத்து கிடைக்கும். அப்போ நீங்கள் பொறுமை தான் அந்த இடத்துல விஷயம். கண்டத்தை போட்டு மனசை குழப்பிக்காதீங்கம்மா. திருவட்டூர் வடிவடிமன் சிறந்த கோயில். வாசல் தவறு சரின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு அந்த தாயாரை பிடிச்சிங்க. பிரம்மாண்டமான வெற்றி பெற என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மூர்த்தி ஐயா, சொல்லுங்க. உங்களுக்கு 2 ஆண் குழந்தைகளா? 2 ஆண் குழந்தைகளா? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ரெண்டு பேருமே உங்க கூட இல்ல? பொண்ணு ஆபீஸ்ல வெளில இருப்பாங்க, பையனும் உங்க கூட இல்லையா? இப்போ பையன் வந்து பக்கத்துல இருக்காங்க. உங்க கூட இல்ல? எங்கூட இல்லைங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ல கேட்டுங்க ஐயா. வந்து 73ங்க ஐயா. இல்ல ஐயா, டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். என்ன டிபார்ட்மெண்ட்? இபி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். நான் உங்களுக்கு ஒரே விஷயம் பேச அனுமதிக்கிறீங்களா?
என்ன பேச அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வரதட்சணை வாங்கினீங்களா கல்யாணம் பண்ணும்போது? அதெல்லாம் ஒரு பைசா வாங்கி நானே கல்யாணம் செலவு பண்ண நான் தான் பண்ணி. சரி, உங்க பையன் வாங்கினாரா ஐயா? உங்க பையனுக்கு வாங்கினீங்களா? நான் ஒரு பைசா வாங்க மாட்டேன்ட்டேங்க. இல்ல, உங்க பையனுக்கு உங்க மா உங்க சம்பந்தி வீட்டுல பண்ணாங்களான்னு கேக்குறேன். அவங்க எதுவும் நான் என்ன கேக்குறேன்னு கேட்டாங்க, நான் எதுவுமே கேக்கலைங்க. உங்க சௌரியம் போல செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஐயா. இது தவறான விஷயம் ஐயா. நீங்க வேண்டாங்க, அது வந்து என் வீட்டு பொண்ணு, நீங்க பொண்ணை மட்டும் பண்ணுங்க, நான் கல்யாணம் பண்ணி நான் நகை போட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தா அதுதான் சரியான ஆன்சர். அப்படியே ஆமா அப்படியே செஞ்சேங்க நான். இல்ல இல்ல, நகை போட்டு செஞ்சுட்டு இருந்தேங்க. இல்ல ஐயா, நான் சொல்லிடுறேன், ஒரு சின்ன விஷயம் இருக்குதுல்ல, நான் சொல்றதை கேளுங்க. அப்போ நம்ம வந்து நீங்க உங்க இஷ்டம் உங்க இஷ்டப்பட்டது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நார்மலா 30 பவுன் பண்றோம், கூட 10 பவுன் போடணும் போட்டு பண்ணணும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும் ஐயா. ஒரு நான் ரெண்டு விஷயங்கள் இதில் வந்து, ஒன்று நீங்கள் முதல்ல அந்த வரதட்சணையை திருப்பி கொடுத்துருங்க சார். அது வந்து உங்கள் பையன்கிட்ட சொல்லி அதை பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து பொதுவாக வந்து படைத்தவ மட்டும் கடவுள் இல்லை ஐயா, பயிரிடுபனும் கடவுள் தான். அப்போ நீங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து, ஏதாவது ஏழை விவசாயிகளுக்கு நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பென்ஷன் உண்டு, உங்களுக்கு வந்து பிஎஃப் கிராஜுவேட்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு 10,000 கொடுத்து ஒரு விவசாயி வாழவைங்க, நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆண் ஷோர் ஷாட் இருந்துக்கணும், ஒன்று இறந்துருக்கணும், இல்லைனா வந்து ஏதாவது தத்துவம் ஏதாவது பிள்ளையாவது வந்திருக்கணும். ஸோ நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் போகணும், உங்கள் லைஃப் நிம்மதியாக இருக்கணும் வந்து எதிர்காலங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தயவுசெய்து பேச்சு துணைக்கு ஒரு உங்களை ஆள் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில் உங்களை ஈடுபடுத்துங்க. பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நம்மளுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம மறக்கிற நிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா தூக்கம் வரும்போது தான் சார். நாங்கள் நல்லா தூங்கணும் தான் நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வர மாட்டேங்குது. இந்த தூக்கத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்மந்தம் உண்டா? சரி, நான் இது வந்து எனக்கு இது உடன்பாடு இல்லாத ஒரு ஒரு விஷயம். அது நல்ல மனநிலை இருக்கவங்க எங்கே படுத்தான் தூங்குவாங்க. இப்போ வீடே இல்லாத இருக்காங்க, நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, அவங்க ரோட்டில் கிடைச்ச இடத்துல தூங்குறாங்க, நிம்மதியாக தூங்குறாங்களே. அப்போது இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொன்னால், இயற்கையோடு ஏந்திருந்தால் தூக்கம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல வாசு எங்கே வருதுன்னா, அப்போ நீ வந்து உங்களோட வீட்டில் கிழக்கு உடக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணி தென்மேற்கு முள்ள படுத்தால் தூக்கம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதுபோல் வாசுபடி கட்டில் வீட்டில் கூட தூங்காமல் இருக்காங்களேன்னும் போது அவங்களுக்கு பயம் அழுத்தம் வந்து சங்கடங்கள் கவலைகள். இப்போ பெரியவர் பேசினார் அந்த மூர்த்தி சார், அவருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிறேன், அவங்களோட பிள்ளைகள் அவர் கூட இருக்க மாட்டாங்க, அது மிகப்பெரிய பாவம். தனிமையில் இருக்கார் அவர், அவர் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது இந்த இடத்துலன்னும் போது இது போன்ற ஆட்களுக்கு தூக்கம் வராது. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக தூக்கம் என்பது வந்து சுக்கரன் சம்மந்தப்பட்டது. அது அந்த அது வந்து மெலோட்டின் அப்படின்னு ஒரு விஷயந்தான் வந்து அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த மெலோட்டினை வந்து எது அதிகமாக சுரக்க வைக்கணும்னா, மத்தியமாவதி ராகம். அந்த நம்ம ராகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி சொல்லலான்னா, தர்மயுத்தத்தில் வந்து ஆகாய கங்கைன்னு ஒரு பாட்டு உண்டு, அப்புறம் துள்ளி துள்ளி நீ பாடம்மா, இது போல் பாடல்கள் கேட்கும்போது தூக்கம் நிச்சயமாக வரும். இந்த மத்தியமாவதி ராகத்துக்கு மட்டும் தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கம் என்பது மஸ்ட்டு, அது 2 மணி நேரமாக 10 மணி நேரமான்றது இங்கே விஷயம் இல்லை. சத்குரு அழகாக சொல்வார், ஜக்கி வாசுதேவ் அவர்கள், தூக்கம் வந்து நீங்கள் லவ் பண்ணி பண்ணும்போது உனக்கு தூக்கம் அதிகம் தூக்கம் தேவையில்லை. நீ வந்து எவன் வந்து லவ் பண்ணாமல் வேலை பார்க்கணும் தான் அவன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கணும். வேலையில் வந்து இன்வால்வ்டாக 100% காதல் இருந்து கசிந்தூரிக்கு கண்ணீர் மல்க அந்த வேலையை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் கம்மியான தூக்கமே போதும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் நானும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். நீங்கள் அனைவரும் எப்போதும் நிம்மதியாக தூங்கினா மத்தியமாவதியுடன் படுத்து தூங்குங்கள், நிச்சயமாக சிறந்த தூக்கம் வரும். நிச்சயமா சார், நிம்மதியை தரக்கூடிய நிம்மதியான தூக்கத்திற்கான வழிமுறையை சொன்னீங்க. நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான வெற்றிகரமான சிறப்பு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பட்டியலிட்டு சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக சில விஷயங்கள். திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலில் அபிஷேகம் என்பது வந்து சாதாரண பாலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நாட்டு மாட்டு பாலில் பண்ணணுன்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. திடீர்னு நேற்று ஒரு விஷயம் உதயமாச்சு, என் நண்பர்கிட்ட சொன்ன உடனே 10 மாடு வாங்கி தரேன். ஒரு 50 பசுமாடு நாட்டு பசு வாங்கி அங்கே ஒரு சாலை அமைத்து அந்த இனிமேல் திருச்செந்தூர் கோயிலில் லைஃப் லாங் வந்து சுத்தமான நாட்டு மாட்டு பாலில் தான் அபிஷேகம் பண்ணணுன்றது முடிவு எடுத்திருக்கேன். விருப்பம் இருப்பவங்க என் கூட இணைஞ்சிக்கலாம். அது ஒரு வெகு உறவில் ஒரு பெரிய ஒரு லெவலில் அந்த விஷயம் வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்கப்படும். கோயிலோடு நம்ம சேர்ந்து அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுவோம். 2, இப்போ காஃபி சொக்கா நான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கிட்ட நிறைய பேசணும், ஒரு ஏதோ ஒரு சின்ன டவுட் கேட்கணும் வாஸ்துக்கு அப்பாற்பட்டனும் போது காஃபி சொக்கா த்ரூ அவுட் தமிழ்நாடு நாங்கள் ரன் பண்ண போகிறோம், பெங்களூர் முத கொண்டு. அந்த அதில் கலந்துக்கணும்னா 9442636363. திரும்பவும் சொல்கிறேன், 9944
36 36 3 இது வந்து சாய் சிவான்னு ஒருத்தர் எடுப்பார். அவர்கிட்ட நீங்கள் எந்த ஊர்னு சொல்கிறீங்கன்னா அந்த ஊருக்கு வரும்போது உங்களை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ கோயம்புத்தூரில் 29th, வேலூரில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி பண்ண போகிறோம். இது முழுக்க முழுக்க வாஸ்துக்கு சம்மந்தம் கிடையாது. என்னுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் எங்கிட்டருந்து சொல்யூஷன் கிடைக்கும் நினைக்கிறவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான நிகழ்வு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இந்த மடிப்பிச்சை சார்பாக சில விஷயங்கள் உண்டு. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், மடிப்பிச்சை வந்து ரொம்ப பெரிய விஷயம், அது வந்து விளையாட்டாக பண்ணாதீங்க. எந்த தடங்கள் வந்தாலும் அந்த மடிப்பிச்சை எடுத்து அந்த பணத்தை உங்களுடைய பிஸ்னஸ்க்கோ உங்களுடைய உணவுக்கோ ஒரு வேலை சாப்பாட்டுக்கோ வச்சுங்க. உண்டியலில் போடுறது அவசியம் இல்லை. பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 9ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி, மே 6ஆம் தேதின்றது கவனத்தில் வச்சுங்க. இது குறித்து சிறப்பு தகவல்கள் அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புதியுகம் டிவிக்கும் பிரபஞ்சத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மிக சிறந்த தகவல்களும் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும்.